இன்றைக்கி ஆன்மீக தவிர தாந்திரிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நவராத்திரி ஆரம்பம் இந்த நவராத்திரிங்கிறது எப்படி அந்த காலத்தில் எடுத்து பண்ணுவாங்க அதனுடைய முறைகள் எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது துர்கா லட்சுமி சரஸ்வதி அம்பாள் அம்பிகை தான் இந்த பூமியே சக்திமயமானதுன்னு சொல்லுவாள் அந்த சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாது சக்தி இல்லைனா எதுவுமே கிடையாது அதுதான் உண்மையும் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி இருந்தால் தான் நான் இப்போ பேசுகிறது அந்த சக்தி இருந்தால் தான் பேசவே முடியும் இல்லையா அந்த சக்திக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு சக்தி எல்லா வடிவங்கள்லேயும் நிறைந்திருக்கு எனர்ஜி எல்லா ரூபங்கள்லேயும் இருந்துட்டுருக்கு அதுதான் உண்மையும் கூட அப்பேற்பட்ட சக்திமயமாக சக்தி ரூபமாக சக்தியாக வடிவெடுக்கக்கூடிய அந்த தேவியை தேவியை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஒன்பது நாட்கள்னு சொல்லுவாள் ஒன்பது சக்திகள் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் சாதாரணமாக போது ஒரு நவராத்திரி துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்காக வேண்டின்னு இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது ஒன்பது விதமான சக்திகள் கொண்ட அற்புதமான நாள் இன்றைய நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லும்போது இன்னையிலேருந்து ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது விதமான சக்தி மயம் நம்மளுக்குள்ளே இயங்கி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இன்னல்கள் துன்பங்களில் இருக்கிற வாழ்க்கை இந்த ஒன்பது நாள் நவராத்திரி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த உலகத்தில் புல்லாகி புழுவாகி இந்த பல்மிரமாகி பறவையாய் பாம்பாகின்னு சொல்லுவாள் எல்லா வடிவங்களாகவும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிற ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு ஆறறிவை தாண்டி ஏழறிவாக அந்த இறைவனுடைய சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்துருக்கணும் ஒரு பெரிய சக்திமயமான மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் இந்த பக்தி ரொம்ப ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் உண்மை ஆறறிவு கொண்ட இந்த மனிதர் உலகத்தில் எத்தனையோ சாதனைகள் சாதித்து கொண்டிருக்கிறான் அந்த சாதனையில் ஒரு ஞானம் பிறக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒன்பது நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் சிவருக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரின்னு சொல்லுவாள் அந்த ஒன்பது ராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக மூன்று மூன்று நாட்களாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதாவது துர்கை என்ற சக்தி மயமானவள் எல்லா ரூபங்களாக வியாபித்து கொண்டிருக்கிறாள் சரஸ்வதி என்ற சக்திமயமானவள் எல்லா ஞானமாக எல்லா அறிவாகவும் வியாபித்திருக்கிறாள் லக்ஷ்மி என்ற சக்தியானவள் எல்லா இடங்கள்லையும் பொருட்களாகவும் அதாவது பணமாகவும் பொருட்களாகவும் எல்லா ரூபங்கள்லையும் வியாபித்திருக்கா இல்லையா இந்த இந்த அத்தனை சக்தியும் நம்மளுக்குள்ளே சேர்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக லீட் பண்ண முடியும் அப்பேற்பட்ட இந்த ஒன்பது நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள் அதில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா கிட்டத்தட்ட படி ஃபஸ்ட்டு வந்து கிராமங்களில் வைக்கும்பொழுதும் சாதாரணமாக பழங்காலில் வைக்கும்போதும் பார்த்துட்டேலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவா மூன்று படிகளில் ஆரம்பிப்பாள் அதுமாதிரி ஒத்தப்படையாக ஐந்து படிகள் ஆரம்பிப்பாள் அதே மாதிரி பார்த்துட்டுன்னா ஏழு படிகள் ஆரம்பிப்பாள் அப்போ ஒம்பது கடைசியில் பார்த்துட்டுனா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு படிகள் வரைக்கும் அந்த காலங்கள்லாம் பெரிய பெரிய மடங்கள்லேயும் பெரிய பெரிய வீடுகள்லையும் இருந்துட்டு நம்ம பார்த்துருக்க முடியும் இதில் பார்த்துட்டு நம்மளுடைய தேச தலைவர்களுடைய கொழு பொம்மைகள் வைக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அடுத்தது பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சுற்றியில் இருக்கக்கூடிய மிருகங்களை வச்சு பார்த்துருப்போம் இந்த கொழு அப்படின்னு சொல்லும்போது இரண்டு இடங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிள்ளையார் சதுத்தியில் பிள்ளையார் பொம்மை வைக்கிற பழக்கங்கள் இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா கிருஷ்ண ஜெயந்தி அனுப்பும் கிருஷ்ணரை வைக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி பூஜை பண்ணுவோம் அதாவது கலசங்கள் வச்சு அம்பால கொழுவாக பாவிப்போம் அந்த இடங்கள் நம்ம பார்த்துருப்போம் அது ரொம்ப ரேராக இருந்துருக்கும் சில வீட்டில் மட்டும் பண்ணுவாள் அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த நவராத்திரி தான் கொழுக்களில் அந்த தெய்வம் வந்து ஸ்தாபிக்கும் அதாவது தெய்வங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த இந்து தர்மம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை இந்த கொழுக்களை வைத்து புராதான விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக அதில் நம்ம புதிய யுகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நவராத்திரிக்கு சிறப்பான கொழு வைத்து ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப விசேஷகரமாக நம்ம வந்து கொண்டாடுறதை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இந்த நவராத்திரி அப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கள் மூலமாக ஏதேனோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும் அதாவது இந்த நம்ம தேசாந்திர விஷயத்தையும் நம்ம பழமை வாய்ந்த விஷயத்தையும் இந்த இந்து தர்மத்தையும் பற்றி எடுத்து சொல்கிறது தான் இந்த கொழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் அத்தனை கொழுக்கள்லேயும் இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணுவார் இதில் பார்த்து நடுவில் ஒரு கலசம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பிள்ளையார் பூஜை வச்சு ஆரம்பிப்பாங்க நடுவில் கலசம் வைப்பாங்க அந்த கலசம் கொழு கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க மரப்பாச்சி பொம்மை வைப்பாங்க இதெல்லாம் ரொம்ப மகிமை வாய்ந்தது அந்த கலசத்துக்கு டெய்லி நம்ம வந்து சுவாமியினுடைய சரஸ்ரநாமம் அஷ்டோத்திரநாமம் ஆச்சு மூன்று நாள் துர்கா மூன்று நாள் லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று நாளைக்கும் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து அந்த அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமாச்சனை நம்ம சுவாசனைகள்லாம் அருகில் இருக்கக்கூடிய சுவாசனைகள்லாம் கூப்பிட்டு வீட்டில் பாட்டு பாட வச்சு சுவாமியை சங்கீதத்தின் மூலமாக மகிழ்ச்சி தர வச்சு அவளுக்கு எத்தனை பாக்கு படம் இதை கொடுக்கறது ரொம்ப வழக்கமாக இருந்துருக்கும் சுபாசனை கன்னியா பூஜை அதேமாதிரி வடுவு பூஜை இதெல்லாம் பண்ணிக்கிறது மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள் இத்தனை நாள் சார் நான் இதை நினச்சிகிட்டே இருக்கேன் ஒரு வீடு மாறணும் வீடு கிடைக்கணும் அல்லது வீடு கட்டணும் பணம் வீட்டில் தங்குறதே கிடையாது மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இருக்குது இப்படியெல்லாம் நிறைய வருத்தப்பட்டு இருப்பேன் இல்லையா இந்த வருத்தங்கள் போகும் கவலைப்படாதீங்க குழு இந்த நவராத்திரி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு சுபாசனையை கூப்பிட்டு அவளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மரியாதை வீட்டிலேயே மகாலட்சுமி இருந்து அந்த அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பா எப்பேற்பட்ட தடங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நவராத்திரியை தாண்டினோன்னா பல பேருக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள் உண்மை தான் வெற்றி தரக்கூடிய நவராத்திரி வெற்றி தரக்கூடிய கொழு வெற்றி தரக்கூடிய மகாலட்சுமி பூஜை வெற்றி தரக்கூடிய துர்கா பூஜை வெற்றி தரக்கூடிய சரஸ்வதி பூஜை இது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இத்தனை நாள் நம்ம பட்ட பாடுகள்லாம் போதும் அந்த போய் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது நவராத்திரி மட்டும்தாங்க அப்பேற்பட்ட அந்த நவராத்திரி மூகாம்பியாக இருந்து உங்கள் வீட்டில் அனுகிரகம் பண்ணுவாள் அதே மாதிரி டெய்லி பிரசாதம் அந்த பிரசாதம் விசேஷகரமான பிரசாதங்கள்லாம் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுறது அதாவது வர்ண வர்ணசாதம்னு சொல்லுவா அதாவது வர்ண பிரசாதம்னு சொல்லுவா என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா சக்கரை பொங்கல் ஒரு நாளைக்கு அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நவராத்திரி எவ்வளோவுக்கு எவ்வளோ சிறப்பாக பண்ணுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ விசேஷம் கோயில்களில் லட்சாச்சனை நடக்கும் கோடி அர்ச்சனை நடக்கும் கோயில்களில் விசேஷ ஆராதனை நடக்கும் இதுலேயும் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க ஆக அம்பாளுடைய பூர்ணம் அணுகிறது இருந்தாலே எல்லா காரியங்களும் வெற்றியாகும் இன்னையிலிருந்து ஒன்பது நாட்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நவராத்திரி விசேஷங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சக்தி வழிபாடு இன்னைக்குமே வெற்றி வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் வரக்கூடிய இருபதாம் தேதி வரக்கூடிய இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம துர்கா சப்தசதி பாராயணம் நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்துட்டுனா இந்த வாட்டி ஒரு சிறப்பான வழிபாடு என்ன சார் நீங்கள் சிறப்பான வழிபாடு பண்ண போகிறேன் என்ன நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே அப்படி சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த வாட்டி இந்த வாட்டி அம்பாலோடைய பிரத்திங்கரா ஜபத்தோடு நம்ம பண்ண போகிறோம் இந்த பத்திங்கரா ஜபம் பிரத்திங்கரா தேவி ஒரு உன்னதமான சக்தி வாய்ந்த ஒரு தேவி இல்லையா ஆக துர்கா சப்தசதி பாராயணத்தோட பர்த்திங்கரா ஜபத்தோடு நம்ம வந்து பண்ண போகிறோம் திருஷ்டிகள் போகும் அதே சமயத்தில் பார்த்துன்னா பயம் போகும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ரொம்ப யாராவது மூலமாக எனக்கு ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் கடன்கள் தீரும் அப்பேற்பட்ட அற்புதமான பிரத்திங்கரா ஜபத்தோடு இந்த பாட்டி நம்ம வந்து பௌர்ணமி என்று துர்கா சப்தசதி பாராயணம் சண்டி பாராயணத்தோட நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம் இதில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கலாம் அதே மாதிரி பதிமூன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பேச்சியாகத்திலேயே நீங்கள் வந்து பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியார்